பயத்தை கண்டு ஒதுங்கினால் அது வளரும். பயத்தை எதிர்கொண்டு துணிவுடன் நின்றால் அது விலகி போகும். உங்களது கடந்த கால எப்படி இருந்தாலும் சரி, தொடர் முயற்சியின் மூலம் கரைப்படாத குறையில்லாத எதிர்காலத்தை அமைத்து நாம் கொள்ளலாம். உங்களது எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், முயற்சியினை கையிலிடுங்கள், உங்களின் உயரிய லட்சியம் எனும் வானத்தை தொட்டு விடுவீர்கள். கடினமானது தான் என்றாலும் முடியும் என்பவர் வெற்றி அடைகிறார், முடியும் ஆனால் கடினம் என்பவர் தோல்வியுடுகிறார். எந்த செயலும் கடினம்தான், ஆனால் முயன்றால் அது எளிதாகிவிடும். கடினம் என்று கருதுவதை திரும்ப திரும்ப செய்து பார்த்தால் அதன் மீது உங்களுக்கே ஒரு விருப்பம் ஏற்படும், மேலும் செயலும் சுலபமாகிவிடும். பிறர் தங்களுடைய வாழ்க்கையை தோல்வியினால் முடித்துக் கொள்கின்ற போது விடாமுயற்சி உடையவர்கள் தங்களது வாழ்க்கையை தூங்குகிறார்கள். ஸ்காட்லாந்து சிற்றரசர் ராபர்ட் ப்ரூஸ் என்பவர் 6 முறை படையெடுத்து தோற்றார், 7வது முறை வென்றார். விடாமுயற்சி தான் இதற்கு காரணம். விடாமுயற்சியுடையவர் என்றும் தோல்வி கண்டதில்லை. தோல்வி கண்டவர்கள் விடாமுயற்சி இல்லாதவர்கள். சராசரி மனிதர்கள் கூட விடாமுயற்சியினால் இமாலய சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, விடாமுயற்சி தான் நம்மளுக்கு முக்கியம் தெரியுது.